பிளே ஆஃப் உயிரை முடிவு செய்த கொடூர போட்டி, இந்த வால்வாசாவா மேட்சில் கிடைத்த அதிர்ச்சி ரிசல்ட், பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து கண்ணீருடன் வெளியேறிய மிக முக்கிய பெரிய அணி, அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த லக்னோ அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். அதுவும் இந்த பிச்சில் இன்னைக்கு கண்டிஷன் படி முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லவே இல்லை என்றும், அதற்கு காரணம் பிச்சின் கண்டிஷன் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கிறது என்றும், பத்தாக்குறைக்கு இரவு 9 மணிக்கு மேல் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும், இதனால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு பந்து ஈஸியாகவே பேட்டுக்கு வரும், அதே சமயத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதால் பவுலர்களுக்கு பந்தை ஸ்விங் செய்ய முடியாது என்றும், கூடவே ஃபீல்டிங் செய்யும் போதும் கேட்ச் பிடிக்கும் போதும் பந்தில் ஈரத்தன்மை இருக்கும் என்பதால் ஃபீல்டிங்கை தவறவிடவும் கேட்சுகளை தவறவிடவும் அதிக வாய்ப்புகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாய்ப்புங்கிற மாதிரி டாஸை ஜெயிச்ச லக்னோ அணி இதுதாண்டா சான்ஸ்னு உடனே பந்து வீச்ச தேர்வு செஞ்சிட்டாங்க. இதனால் ஆரம்பமே சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பேக் ஃபயராக தாங்க அமைஞ்சது. ஆனாலும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே அணியிலோ ஒன் மேன் ஆர்மியாக நின்று நம்ம ருத்ராஜ் அடிச்சார் பாருங்க அடி, வெறும் 60 பாலில் 108 ரன்களை குவிக்க இவருக்கு பக்கபலமாக பார்ட்னர்ஷிப் கொடுத்த நம்ம சிவம் தூபேவும் வெறும் சிக்ஸர் மலையாக புளிய விட்டு இவர் ஒரு 66 ரன் அடிக்க, இறுதியாக நம்ம தள தோனி களமிறங்கி இவர் எதிர்கொண்டதே கடைசி 1 பாலில் தான். ஆனால் அந்த ஒரு பந்தையும் கூட பவுண்டரிக்கு பறக்க விட அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் நம்ம சிஎஸ்கே அணி 210 ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க. மேலும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி 200 ரன்களை தாண்டி இலக்கு வச்சுருக்காங்களோ அந்த மேட்சிலெல்லாம் ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணி ஒரு மேட்சில் கூட தோத்ததே கிடையாதுங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான சாதனையோடு பந்து வீச களமிறங்கின சிஎஸ்கே அணியோ பந்து வீச்சில் பட்டையை கிளப்பிட்டாங்கங்க நம்ம சிஎஸ்கே அணி. ஆமாங்க, லக்னோ அணி என்ன தான் சேசிங்கில் சூப்பராக விளையாடி வந்தாலும் டீகாக்க நம்ம தீபக் சாகர் அவுட் ஆக்க, கேஎல் ராகுலை நம்ம முஸ்தபிசூர் அவுட் ஆக்க, படிக்கல்ல நம்ம பதிரனா அவுட் ஆக்க, அப்போவே லக்னோ அணியோட தோல்வி லேசாக எட்டி பார்த்துருச்சுங்க. இதுக்கப்புறமா இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா திடீர்னு நிக்கோலஸ் புரனும் ஸ்டாயினிக்ஸும் சேர்ந்து அதிரடி மலையை பொழிய விட, அதே சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிப்பொழிவால் நம்ம சிஎஸ்கே பவுலர்களும் ஃபீல்டர்களும் ரொம்பவே கஷ்டப்பட அந்த கஷ்டத்தை பாசிட்டிவாக பயன்படுத்தி இறுதியாக எதிர்பாராத விதமாக லக்னோ அணி வின் பண்ணி அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. மேலும் என்னதான் இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி தோத்தாலும் கூட ரன் ரேட்டில் ஒன்றும் பெருசாக அடி வாங்கலைங்க. அதனால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது இப்போவும் பாசிட்டிவாகவே உள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.